ஹாய் கைஸ் நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து மைக். மைக்கை பொறுத்தவரை அஞ்சனா ரஞ்சன், ஐயோ பேர் தெரியலையே, அங்கஞ்சனா, ஓகே அந்த பொண்ணு நடிச்சிருப்பாங்க, சூப்பர் சின்ன வருவாங்களே, ஸோ அவங்க பண்ணியிருப்பாங்க. படத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி செட் ஆகிறாங்க வச்சுக்கோங்களேன். எப்படின்னா அவங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்க மாட்டார், ஆனால் சம்பாதிப்பார், கைண்ட் ஆஃப் கூத்து கட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இது என்ன எவ்வளோ வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஏதாப்ப கரத்தக்கார இருப்பான், அவன் தான் ரூட் விடுறான்னு பார்த்தா அவன் பொண்ணுக்கு ரூட் விட்டுருப்பான். அந்த பொண்ணு இந்த அம்மா வந்து சும்மா விட்டுக்கிட்டு இருக்கோம். இவன் முடிஞ்ச அளவு பார்க்கும் ரொம்ப வயலன்ஸ் ஆனவனே ஆம்பளை ஆறா, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஆம்பளை ஆறேன்னு சொல்லிட்டு நான் பையனாக போறேன், நான் பையனாவே, நான் பையனாவே இந்த பொண்ணு சுற்றிக்கிட்டு இருக்கோம். டேய் என்னடா அது, ஓகே இதுவும் புது கான்செப்டா இருக்குன்னு போகும்போது, ஸோ வீட்டோட ரொம்ப டார்ச் ஆன வீட்டோட கிளம்பி வந்துடும். கிளம்பி பஸ்ஸில் வரும்போது தான் நம்ம இன்னொரு பையனை பார்க்கும். அந்த பையனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, காலேஜில் ஒரு பையன் அவன் அம்மா கலாய்ச்சான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிருவான். அடிச்சுட்டு அம்மாவோட கிளம்பி வரப்ப அதே கோவத்தில் வரனால வளைச்சி வளைச்சி ஓட்டி லாரியில் விட்டு அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்க ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பையன் வந்து இந்த பையனை மீட் பண்ணுவான், ரெண்டு பேரும் மீட் பண்ணி அப்புறம் சொல்ல ஆரம்பிப்பான், நான் பையனாக ஆப்புறேன், நான் தம்மடி பையன் சிறகு அடிப்பு, நான் பையனாக ஆப்புறேன்னு சொல்லுவேன். ஆத்தி யாருக்கிட்ட வந்து மாட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்ப்பான். பட் அதுக்கப்புறம் போக போக சரி ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு ஹோட்டலில் வந்து போவேன், ரெண்டு பேருமே குடிச்சிருக்கனால பஸ்ஸில் வேணும்னு விட்டுட்டு போயிடுவேன் பேங்கில் தூக்கி போட்டுட்டு. அது சாப்பிடும்போது இவன் பொண்ணா என்ன தெரியல, வாடாமச்சா தொட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு என் கையை தொட்டு பார்க்க அந்த பொண்ணு அப்படியே முறுக்கிடும் கையை, அப்படின்னு முறுக்கினால சரி விட்டுருவேன்னு சொல்லிட்டு இந்த வெளியே வரும்போது ஒரு தடவை தான் முறுக்குனேன், என் பக்கத்துலேயே வரல பார்த்தியா, அவங்க பார்த்தியா எங்கே எத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். உண்மையிலே பார்த்தா அவன் பாத்ரூம் போட்டு அந்த அடி வச்சுருப்பான் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி போவாங்க, கிளம்பி இவரும் சரி கிளம்பி அந்த பையன் வீட்டிலே போய் தங்கிடலாம்னு சொல்லிட்டு பாப்பா, சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பாப்பா வா எனக்கு ஆப்ரேஷன் கூட இருந்தால் எவனுமே வரமாட்டான், அப்போ அவன் அந்த பையன்ட்ட போயிடுவான் சொல்லிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வச்சு அவன் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போகிறேன் வீட்டில் இருப்பான், நான் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணி என் கூட இருப்பார், ஓகேவா என்னடி நீயே வந்துட்டு ஓகே வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஓகே ஒரு மாதிரி சரின்றவான் வச்சுக்கோங்களே. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு ஒரு பிராண்டிங் அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணி ஏன் பையனாக யோசிக்கிறப்ப யார் கூட வேணாலும் நினைச்சப்போ படுத்து மேட்ரு பண்ணலாம், யார் எதுவும் கேட்க போகிறது இல்லை அப்படின்னு போலாம் நல்லா இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ நானும் யார் கூடயா மேட்ரு போனேன், எனக்கு ஏதாவது பொண்ணு அரேஞ்ச் பண்ணணும்னே, ஒரு பொண்ணு தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் அந்த பொண்ணுகிட்ட போனால் இவளுக்கு எதுவுமே தோணாது, என்னது நான் பையனாக தானே இருக்கேன்னு நினைக்கிறேன், அப்படியே எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது, நான் பரவாயில்ல சர்ஜரி பரப்புறேன்னு சொல்லிட்டு சர்ஜரி செய்ய மூவாயிருவாங்க சரிங்களா. ஸோ இந்த கேப்பில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஊரில் நம்ம கராத்தே மாஸ்டர் சாரி டேக்வாண்டோ மாஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்துடுவார் அவங்க அம்மாவோட பொண்ணு கணவா போச்சுங்கிறீங்க எப்படி இருக்கு கூப்பிட்டு போங்கன்னோடனே இவன் வீட்டுக்குள்ளே போந்து ஆடின்னு சொல்லிட்டு இவளை அடிச்சுட்டு அவனையும் திக் போட்டு அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் அடைச்சி வச்சுருவான். தலைமை வருவான் புல்லெட்டில், செம்ம ஃபைட் சீனாக இருக்கும், உண்மையை நான் சீனாக கெத்தாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இதான் நம்ம பார்க்குற கடைசிங்களா அவன் சொல்லிட்டு கிளம்பிடுவான். அவன் நான் இவளும் போயிட்டா அப்படின்னு ஏன்னா வந்தக்கப்புறம் தான் பைக் ஓட்டே ஆரம்பிச்சிருப்பான், அப்புறம் அவனு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுவான், போடா நான் வெக்ஸாக இருக்கேன்டா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிற மாதிரி என்னாச்சு ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, தலைவி வந்து அப்புறம் பேச ஆரம்பிப்பா, நான் ஆப்ரேஷன் பண்ணி மாறிக்கேன்னா எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சு, நீங்கள் வந்து சின்ன வயசில் ஏதோ லாலிபாப் வாங்கி தள்ளி மாறின கதையாக தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது, ஸோ நான் யோசிங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மாறாமல் வந்துடுவா. ஸோ கடைசியில் கதை உண்மையிலே சூப்பராக மாறிச்சா மாறலையா சர்ப்ரைஸ், ஓகே கதை வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிளைமேக்ஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கும். சான்ஸ் வச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மைக்கு. பை பை.